இப்ப எங்க இருக்கேனா? ஐயோ, ஒரே புழுக்கமா இருக்கே. இங்க என்னடா கண்ணு இருக்கு? ஆ தாய் கிழவி, நீ எங்க இங்க? சோ, நடக்க கூடாது. இது நடக்க கூடாத. இலை தாய் கிழவி, என்ன உற்று 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 ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் அவங்க பிடிஜி. ஸோ இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரானி சாப்டர் ஒன்று தான் விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடியே கிரானி சாப்டர் ஒன் விளையாண்டு போட்டிருப்போம். ஸோ அதாவது பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானியை வந்து அடிச்சு ஓட உள்ளான்னு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரானி கிளவி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நம்மளை அடிச்சு ஓட விட்டுருச்சு. ஆனாலும் வந்து மாட்டினாலும் நான் வந்து சபதம் எடுத்துட்டு கிளவிங்க தாங்க நிற்கிது. டெய் கிழவி இங்கே இருக்கேனா? ஓடியா ஓடியா வந்து பிடி பார்ப்போண்ணே. சரி ஓகே. ஸோ கார் கீ கிடச்சிருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம திறந்துடலாம் அந்த கிழவி வர்றதோட. பிசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழவி நம்மளை அடித்து ஓட விட்டுருச்சு. ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கும் ஒரு நல்ல ரீச் தான். பட் இருந்தாலும் ஸோ இவ்வளோ லேட்டாக போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டேக் ஆகி போயிடுச்சு மக்களே. ஸோ அதனால் மொபைல்லே வந்து விளாண்டுடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசாமல் கேமை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸோ கக்கூஸ்லேருந்து கார் கீ எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ வந்து கார் டிக்கியில் கிடச்சிருக்கு. இந்த கிளவி வரை கேம்னா போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்கு. ஏன் கிளவி ஏதாவது ஒரு பக்கம் வா, நான் வீட்டு பக்கம் போகிறேன். இப்போ இந்த பக்கம் ஓடிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓடிடலாம். மேலே வாக்கிழவை ஏன் ஏரியாக்குவா நீ பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் கீ வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறோமோ இல்லையோ கிழவியை போட்டு தள்ளும். அதுதான் நம்மளுடைய முழு முதல் இயக்கமே. ஓகே சரி, இப்போ போயிட்டு வந்து வேகமாக வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ எங்கே இருக்குன்னு வேறு மறந்து போச்சு. வெப்பன் கீ முன்னாடி இந்த கபோர்டில் தான் இருக்கான்னு பார்த்துலாம். இந்த பெட்டியை வேற குறுக்கால் வச்சுட்டு இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஓகே, வாட்சாச்சு. இந்த இடத்துல கிராஸ் பூரிக்கி, அப்புறம் வந்து ஒரு நீடில். இது பேரெலாம் என்னன்னு தெரியாது, கேட்கக்கூடாது. பேர் என்னப்பா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து கிழவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வரட்டுமா இல்லை நம்ம போய் அடிக்கலாமான்னு பார்த்தேன். வரவே காணோம். ஏய் கிழவி வந்து வந்து வாங்கிக்கோங்க சரியா. இங்கே வந்து வாங்கி நெஞ்சிலே வாங்கு இப்போ. ஓகே, ஸோ மண்டையை போட்டுருச்சு. ஏ கிழவி இந்த பக்கம் என் மேலே விழுந்துடாதான், உன் நாத்தம் தாங்க முடியாது. உன்னை பல்லு வளர்க்க சொன்னாலும் பல்லு வளர்க்க மாட்டேங்கிறேன். சோட்ட கிழவி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஊசியை பல்லில் போடணும். இங்கே பார்த்தீங்களா ட்ராப்பை? தாய் கிழவி எங்கே ட்ராப் வச்சுட்டு வந்துருக்குன்னு பாருங்கள், பயங்கரமான ஆளாக இருக்குங்க. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். ஸோ தப்பாக அடித்தா திருப்பி கீழே போய் மேலே வரணும். சரி ஓகே, கரெக்டாக அடித்தாச்சு. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். அதில் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு எங்கே போகணும்னு வேறு தெரியல. ஐயோ, எங்கே போகிறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் இருக்குது. ஸோ மறந்துடக்கூடாது. அந்த வாட்டர் மெலன் என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அதை படிக்கு கீழே என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டியது. ஸோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 சப்ஸ்கிரைபர் போயிடலாம். ஸோ 170 சப்ஸ்கிரைபர் ரொம்ப கிட்ட இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சேஃப் ஹவுஸ்கி. ஆ, செயின் கட்டர் இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எஸ்கேப் என்ன எஸ்கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீவர் எஸ்கேப். ஸோ சாக்கடைக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு தேவையான செயின் கட்டர் வந்து சேஃப் ஹவுஸ்கி அந்த போட்டிக்குள்ளே இருந்துச்சு. அங்கேயே இருக்கட்டும், அப்புறம் வேற எங்கேயாவது எடுத்து போட்டு மறந்துடுவேன். அதனால் அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு போய் இதுக்கெல்லாம் நமக்கு தேவையான ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த கீழெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இல்லை, எப்படியும் இதுக்குள்ளே இருக்காது. ஸோ இந்த இடத்துலலாம் கிளவி ஒன்றுமே வைக்காது. ஆனால் ஓவனுக்குள்ளே தான் இருக்கும். ஆஹா, இந்த இடத்துல ஓவனுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஃபோட்டோவா? ஃபோட்டோ வச்சுக்கி அந்த கிளவியோட தலைவில் மாட்டு, ஏன்னா ஃபோட்டோலாம் வேணாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வாட்டர் மெலனை நம்ம மர்டர் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு எதாவது கிடைக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பாக தான் பெருசாக கிடைக்கும்னு நம்புகிறேன். போடு மண்டையில் டங்கொய்யால மாஸ்டர் கியா. ஏண்டா, இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? அறிவு இருக்காடா கொஞ்சம் மாதிரி. இந்த தாய் கிழவி எதை எதுக்குல வைக்கணும்னு தெரியாது. ஷார்ட்கன் பார்ட்டா? சரி ஓகே. ஸோ இதை எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழவியை வந்து நம்ம இங்கே வர வச்சுட்டு போயிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொல்லை, ஐயோ அதோடைய தொல்லை நமக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழவியை வர வச்சிடலாம். ஏய் கிழவி, வா கிழவி வந்துடுச்சு. சரி ஓகே, ஏன் மேலே ஓப்பனில் இருக்கு.
எப்படா ஓப்பன் ஆகு, நீ இது வழியாக அறி குச்சி போக முடியாதா? சரி ஓகே, ரொம்ப பேசக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஷாட் கன்னை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு எதையாக தேடி போவோம். ஸோ எங்கே எங்கே போகணுன்னே தெரியலை, சரியான டஃப்பாக இருக்கு மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன், பழைய வருஷம்னு விளையாடலையே என்னால் விளாட முடியல. சரி ஓகே, இதுக்குள்ள ஏதாவது இருக்கும்ல, ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நமக்கு ஒன்றும் கிடைக்கல இதில், ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றதுனால விளாட முடியல மக்களே. பட் இந்த ஆட்டம் வந்து நான் தரமாக வந்து ரெண்டு மூணு தேக்கு அடித்ததுனால ஸோ கண்டிப்பாக வந்து கிளவி கையில் மாட்ட மாட்டேன். ஸ்பெஷல் கீ, ஸோ ஸ்பெஷல் கீ வந்து சரி ஓகே, ஸ்பெஷல் கீயை எடுத்துகிட்டு போய் அங்கே மேலே போட்டு வந்துடலாம். ஸோ வச்சுட்டு போயிட்டு அப்புறம் மறந்துடுவேன். ஸ்பெஷல் கீ வசதி எங்கே யூஸ் ஆகும்? ஆ, மேலே யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், அதே மறந்துட்டேன். சரி ஓகே, ஸ்பெஷல் கீயை கொண்டு போய் மேலே வச்சிடலாம், இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை. கிளவி வந்து பார்த்திங்கன்னா கீழே வரட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வழியாக போயிட்டு ஸ்பெஷல் கீயை மேலே போட்டுடலாம். ஏங்க கிளவி வருதுன்னு நினைக்கிறேங்க, ஃபஸ்ட்டு இது தட்டி விடணும். ஓகே, ஸோ கிளவி வருதா என்ன? ஸோ தெரியலையே. ஐயோ, தாய் கிளவி, ஆ வருது. சரி ஓகே, இதை இங்கே போட்டுட்டு இது வழியாக அப்படியே கீழே போய் எப்படி லேண்டான பார்த்தீங்களா, சேஃப் லேண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவி விட்டு வைக்கக்கூடாது. எட்ரா நீட்ல ஏய் கிளவி, இந்த பக்கம் வா பார்ப்போம். சொட்ட கிளவி, ஆ வருது வருது. ஏ செத்த கிளவிவா? ஸோ ஓகே, ஸோ பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா புகைய வச்சாச்சு. ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதோட தொல்லை இருக்காது. என்ன பரதநாட்டியம் மாறுற கம்ப பிடிச்சிட்டு செத்துப்போ செத்துப்போங்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஊசியங்க. ஸோ ஏ கிளவி, தள்ளி ஊசி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மூஞ்செல்லாம் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியாது, கீழே தள்ளி விட்டுறோம். ஒழுங்கு முறையாக வழி விடு. ஆ, இந்த இருக்கு, எடுத்துரு. ஆ, எடுத்தாச்சு. இங்கேருந்து கீழே போட்டுடலாம். ஸோ அப்புறமா தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அப்புறமா வந்து புக்கு கிடைக்கல வந்து கஷ்டப்படக்கூடாது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு தடவை சொல்லிட்டு நினைக்கிறேன், இதுக்கு மேலே சொன்னேன்னா ஸோ செருப்பால் அடிப்பீங்க. அதனால் வந்து இனி வந்து பார்த்திங்கன்னா இடையில ஸ்லைட்டாக சொல்லிக்கிறேன். ஆ, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பேர் வேறு என்னன்னு தெரில, இங்கே என்னடா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா திறந்து டிசிஷே, இந்த சென்டர் நம்மளோட பொம்மை தான் இருக்குது, அதை வச்சு நம்ம நாக்கு தான் ஒழிக்கணும். சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. இதை போட்டு நம்ம ஒரு சுற்றுது சுற்றுது கண்ணாலே அப்படின்ட்டு சுற்றணும். அப்படின்னா நமக்கு ஏதாவது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கிடச்சி தானே ஆகணும், கட்டச்சு தானே ஆகணும். சுற்றிக்கிட்டேலாம் இருக்குது. ஸோ இது வர்ற வரைக்கும் நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரில. ஊர் வழியாக வந்துடுச்சு. எங்க இன்ஜினை வச்சு நான் என்னங்க பண்ணுறது, இஞ்சி பூண்டு கூட உரிக்க முடியாது. சரி பரவாயில்ல, எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். ஸோ ஒரு வேளை தப்பிக்க முடியலன்னா கார் வழியை அடிச்சு ஓடலாம்ல. ஸோ அதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன். சரி ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் கீயை வச்சு இதை திறந்து வச்சுட்டு போயிடலாம். இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பைடர் இருக்கும், அதை போட்டு தள்ளணும்னா அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டேபிள்லலாம் எதுவும் வச்சுருக்க மாட்டிங்களாடா டே, இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு வேலை மிச்சம்டாடே. சரி ஓகே, சரி இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். கிளவி வராதுன்னு நம்புகிறேன். சரி ஓகே, ஒவ்வொரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து இந்த அட்டை சொதப்பிட்டேன். அது போனாட்ட கம்பி இருந்து, ஆ தாய்க்கிழவி இங்கே தான் போகுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போட, ஆ இங்கே இருக்குது பாருங்கள் புக்கு. ஸோ இங்கே புக்கை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இந்த பேத்தி சே இதோட மக வரும். ஐயோ ஐயோ, கிளவி வேறு வருது. கிராஸ் போ எடுக்கு, இது டைம் கிடையாது. ஏ கிளவி, கொஞ்சம் வெயிட் பண்ணி வரமாட்டியா? நான் உனக்கு போட்டு தள்ளுறதுக்கு கிராஸ் போவை கையில் எடுத்துப்பேன். சரி இந்த பக்கம் சீக்கிரமா, நான் அந்த பக்கம் போய் எடுத்து வைக்கிறேன். சாகுறதுக்கு பின்னாடியே வருது பாருங்கள், எவ்வளோ ஆர்வம் சாகுறதுக்கு. தாய் கிளவி பிளேட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிட்டு நம்ம எடுப்போம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, கிராஸ் போ கரெக்டாக தான் சொல்கிறேன்னா. சரி ஓகே, ஊசி வேற கோவில் வாய் வேலை வர்றத. சரி ஓகே, ஸோ கதவு கீழே மாட்டிக்கிச்சு, எடுத்து இதுக்கு பல்லுலேயே குத்து. சரி ஓகே, ஏன்டா என்ன மூக்கில் குத்திச்சு? அம்மா டியோ, நம்ம மேலே விழுகுதுடோய், நம்ம மேலே முழிஞ்சிடும், நாத்தம் தாங்காது. சரி ஓகே, புக்கு எங்க? ஸோ ஐயோ, கிளிச்சில் போயிருச்சா என்ன? எங்கள் புக்கை காணோங்க, இந்த கிளவியோட பக்கத்துலையா கிடக்கு, புக்கோட ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்குதுங்க. எப்பா நாத்தம் தாங்க முடியல, கிளவியோட ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு. எப்பா என்னமோ ஒரு ஸ்மெல்லுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவியோட மகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீ செயின் தரும். ஏன் சீக்கிரம் வெளியே வந்து கூடி, இதுக்கு ஒரு அரை உசுறு வரும். இது மூஞ்ச பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா கிளவியோட கிளவி மாதிரி இருக்குது, அதாவது கிளவியோட பாட்டி மாதிரி இருக்குது. இது அதோட மகளாம், என்னத்த சொல்கிறது. சரி ஓகே, அது கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஸ்பைடர் கீ கொடுக்கும், அதை எடுத்துக்கலாம். எங்கள் கிளவியை பார்த்திங்களா, எங்கெல்லாம் ட்ராப் பிடிச்சிருக்குன்னு. சரி ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீ தர வரைக்கும் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா
எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே போவோம். ஸோ நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்கு. சரி இந்த ரிமோட் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த நிறைய டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இந்த ரிமோட்டை வைக்க தான் வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. சாணியாக முடிச்சவனுங்க, ஒன்றுமே வைக்கல. இத்து போன ஸ்ப்ரே தான் வச்சுருக்கானுங்க, அதை வச்சு கிளவி போட்டு கூட தள்ள முடியாது. கண் தான் அதுக்கு லைட்டாக எரியும். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சரி ஓகே. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மறுபடியும் போயிட்டு இதுக்கு உள்ளாக்க ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த காக்காவோட ஃபுட்டு வேறு எங்கேயோ இருக்கும். சரி ஓகே, அதை வந்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு என்ன நிலவரம்னு பார்க்கலாம். கிளவி யாரும் வந்திருக்கும். அந்த கிளவியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஓ எப்பா, எங்க கிளவி, எப்படி மோசமான கிளவி, எங்கள் பக்கம் இருந்து வரதுனே தெரிய மாட்டேங்குது. ஜெஸ்ட்டு மிஸ்ஸு வாயிலேயே அடிச்சிருக்கோம், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். சரி ஓகே, இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடலாம். குசும்புக்கார கிளவி எந்த பக்கம் இருந்து வர்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. 10 நிமிஷமாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில. சரி ஓகே, கிராஸ் போ எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது கிளவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குனிஞ்சு வர முடியாது. அதனால் நம்ம இந்த பக்கமாக போயிட்டு அந்த கிளவி வந்தோன்னே அது தலைகிலேயே ஒரு போடு போட்டால் தான் வந்துடுச்சு. சேர்த்து தோலை நாய எவ்வளோ, எங்கள் ட்ராப்பு பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக வைக்கிறதுனே, ட்ராப்பாக வைக்கிற மூஞ்சா கொண்டு போய் ட்ராப்பில் கொடு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ அந்த மகம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி போச்சு. இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டமே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேட்லேருந்து, ஸோ அந்த கிளவியோட மண்டையை மட்டும் ஒரு ஸ்பைடருக்கு மாதிரி வச்சு அதுக்கு ஏதோ தச்சு வச்சு உசுறு கொடுத்து வச்சிருக்கு. அது விஸ்வாசமாக அதோடைய பெட்டு மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அதுட்டிருந்து தப்பிச்சு தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க பொருள்லாம் எடுக்கணும். சரி ஓகே பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு, ஏன்னா அதை விட்டுருந்து எனக்கு பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதனால் வந்து சரியான டென்ஷனில் தாங்க இருக்கேன் நானும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ பீதியில் இருக்கேன், டென்ஷனில் இருக்கேன்னு சொல்கிறத விட பீதியில் இருக்கேன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, ஸோ இந்த வழியாக போனால் வெளியே போயிடலாம், அது எனக்கு தெரியும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் கன் பார்ட்டு அந்ததோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஷாட் கன் பாட்டில் வச்சிடலாம். நமக்கு மிச்ச தேவைப்படுறது இன்னும் ஒரே ஒரு ஷாட் கன் தான். ஸோ அதையும் வந்து ஷாட் கன் பார்ட்டு தான், அதுவும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த கிளவி வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை சுடுறதுல தாங்க ஒரு மேட்ரே இருக்குது. என்ன தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் போ வச்சு அடித்தாலும் அதை நம்ம கன்னால் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெத்தி போடும் போடையில் அப்படி ஒரு அற்புதமாக இருக்குங்க. சரி ஓகே, ஸோ வந்து மறுக நான் கீழே வந்துட்டேன். சுற்றி வர்றதெல்லாம் காமிச்சு விட்டுருந்தா இரிட்டேட்டாக இருக்கும்ன்ட்டு தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வந்துச்சு. அது இதுக்கு மேலே குறைக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27-30 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ குறைச்சிட்டேன். ஸோ 40 நிமிஷம் வீடியோ அவ்வளோ குறைச்சி போடு ஹேமரு, 40 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குறைச்சிருக்கேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கம்மி பண்ணி என்னால் போட முடியல. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஹேமர் வச்சு நமக்கு நிறைய வேலை இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டையை உருவணும், மேலே போய் ஒரு கட்டையை உருவி நடுவில் படுக்க போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் வே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நிறைய இடத்துல ஷார்ட்கட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தேவையான பொருள் வந்து கிடச்சிருச்சு, உட்டன் ஸ்டிக். ஸோ இதுதான் தேவை. ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2வது டேக் 3வது டேக்கு. ஸோ 2வது டேக்கில் ஸோ சீவர் எஸ்கேப்புக்கு தேவையான 3 பொருள் கிடச்சிமே நான் எஸ்கேப் ஆகலை. ஸோ இந்த 3 இருந்தால் தப்பிச்சிடலாம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்க்கல தான் வந்து தெரியுது. ஸோ இது 3 கிடச்சாலே நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு அட கோயில் மாடின்னு அப்புறம் தான் தோணுச்சு. ஓகே, இந்த செயின் கட்டிங் பிளேட் இருக்குல்ல, இதோடையே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இன்னும் தேவை வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டட் கீ, அது மட்டும் கிடச்சிச்சின்னா ஈஸியாக வெளியே போயிடலாம். ஆனால் அந்த ரஸ்டட் கீ கிடைக்கிறதுக்கெலாம் இன்னும் பாடுபட போகிறேன்னு தான் எனக்கு தெரில. ஸோ பாடுபடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ முக்கி பிடிச்சி பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 30 நிமிஷம் இருக்குமான்னு கூட தெரியல. அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்குது. ஸோ ஒரே ஒரு லைக் கொடுங்க நண்பா. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, ஸோ இங்கே என்னடா இருக்குது? ஐ நீட் அ வீல் கிராங்க். வீல் கிராங்கோ, ஆ ஞாபகம் இருக்குங்க. ஸோ எங்கேயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஜயோ அஜயோ, ஜெஸ்ட்டு மிஸ்ஸு ஜெஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டியிருப்பேன். இது மூஞ்ச பார்த்தீங்களா, இந்த மூஞ்சியில் முழிச்சா பிடிக்கி போயிடல சிக்குமா அப்படின்னு வடிவெளிக்கப்படல அது மாதிரி இருக்குது. இது மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அத்தா பண்ணுறது. ஸோ எல்லாம் விதி, வேறு ஒன்றும் கிடையாது.
அந்த பிரெஞ்சு வீல் கிராங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்தேன். ஸோ அந்த கார் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ இது போட்டால் ஏதாவது பூமி பிளந்துட்டு கீழேருந்து ஏதாவது வருமானு தெரில. ஃபஸ்ட்டு போய் வச்சு பார்த்துலாம். ஓகே வந்துட்டேன். ஸோ ஓகே, ஸோ வச்சு ஏதோ சுற்றுது. என்னடா ஒன்றுமே நடக்கலை. ஏன்னாடி ஏதாவது ஒன்று மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது சொல்லியிருப்பேன். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு தெரில. மேபி ஏதாவது நல்லதாக நடந்திருக்கும் எனக்கு தெரியல, வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, ஸோ இதாக நல்லதாக நடந்திருக்கும் நம்பிட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஏன்னா ரொம்ப தூரம் தலையெல்லாம் சுற்றி வந்திருக்கேன். சரி ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டுக்கால பூச்சி. அச்சோ அச்சோ, இங்கே தாங்க நிற்குது. ஏன் எட்டுக்கால பூச்சி? ஓ கிளவியே அடிச்சு ஓட விட்டு நீலாம் என்ன பெரிய மேட்டரா எனக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ள வழி இருக்கு பாருங்க. ஸோ எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வர்றோம்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணதுங்க இந்த வழி, போட்டு நம்மளை வழி வழின்னு வலிக்க வச்சுது நம்மளையே. ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீவர் ஸ்டோ என்ட்ரி இருக்கு. இந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்கணும். ஸோ இது பேர் ரஸ்டட் பேட்லாக் கீ வேணும். ஸோ மிச்சம் அது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கல. அதை எங்கே வச்சுட்டு நம்ம உயிரை வாங்குறானுன்னு தெரில. ஏங்க இது என்னது? ஸோ இது வந்து லிஃப்டா? ஓகே, ஸோ இந்த லிஃப்ட் வழியாக மேலே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்கும். ஸோ அந்த ரெண்டு செஸ்ட் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்லை ரெண்டே ஓப்பன் பண்ணலாமான்னு தெரில. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன திறக்கலாம்? ரெண்டே திறக்கலாம். ஸோ ஓகே, கட்டிங் பிளேயர் இது பேர் என்ன தெரில. சரி ஓகே, ஒன்றை ஓப்பன் பண்ணுமா? சரி உள்ளேருந்து ஏதாவது பூதாகி தான் கிளம்பிட போகுது, அதனால் வேணாம். ஸோ மேபி வந்து நமக்கு தேவையான பொருள் கிடைக்கலனா அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அந்த எங்கேயாவது போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அங்கே உள்ள ஐயோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கெலாம் வந்து டைம் இல்லை. எங்கே அந்த இடத்துல தாங்க அந்த ஸ்பைடர் இருக்குது. ஸோ போவோமா வேணாமா? ஒரே யோசனையாக இருக்குது, பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணாதுன்னு நம்புகிறேன். சரி ஓகே, இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை இப்போ எங்கே போகிறதுன்னு வேறு எனக்கு தெரிய மாட்டேங்குது வழி வேறு. சரி ஓகே, இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போவேணாம். ஸோ அங்கே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஹேமர் வச்சு ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு அந்த வுட்டை ஓப்பன் பண்ணலாம். அந்த ஹேமர் எங்கேயோவில் போட்டேன், எங்கே போட்டேன் தான் தெரியலையே. சரி ஓகே, இங்கே இங்கே தான் இருக்குது. ஹேமர் எங்கே போட்டேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, சரி ஓகே, இப்போ இது எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க லைக் சார் சப்ஸ்கிரைப் போட்டு அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ இது ஒரு 10 தடவைக்கு மேலே சொல்ல மாட்டேன் சரியா? ஸோ கோச்சுக்காதீங்க. ஓகே, பிளாங்கை தள்ளி விட்டுட்டு ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த பக்கம் போகணுமா அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ ஏன்னா கிளவி சவுண்டு கேட்டு வரும், அதை போட்டு தள்ளுறதுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் பார்ட்டு கிடச்சிருச்சுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி கிளப்பி ஒருத்த ஒருத்தங்க ஒருத்தங்க நம்ம இந்த பக்கமாக போயிடலாம். சரி ஓகே, ஸோ இந்த பக்கமாக நம்ம குதிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ கிளம்பி மேலே போயிட்டு பழக்க பழக்கம் முடிச்சிட்ருக்கோம். ஸோ இவனுக்கு வேற கை ஆடுது, ஸோ குதிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஷார்ட் கன் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறதா மேட்ரு. ஸோ வீரப்பன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு கிளவியை வர வச்சலாம். ஸோ இன்னொரு தடவை ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ ஏறலையே. சரி ஓகே, ஸோ இப்போ இந்த கிளவி இந்த பக்கம் வரட்டும். ஏ கிளவி வா கிளவி. சரி ஓகே, ஸோ எங்கே காணும் அந்த கிளவியை? இந்த கிளவியை நம்ம போட்டு தள்ளிடுற மணி நேரம் ஆச்சு, இங்கே தானே வந்தானோ அது. வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போடு நெஞ்சிலே நெஞ்சியை பிடிச்சிட்டு கீழே விழுந்த கிளவி அப்படின்ட்டு நிறைய பாலிமர் ரூஸில் வரணும். சரி ஓகே, ஸோ அதெல்லாம் எதுக்கு நமக்கு? சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட்கன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து ஒரு கருப்பான் பூச்சி, அது பேர் நம்ம அந்த ஸ்பைடர் பூச்சி. ஏ மலிவுடு கிளவி. சரி ஓகே, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் பூச்சி இருக்கும், அதை போட்டு தள்ளணும் அப்படின்னா அதுக்கிட்ட இருந்து நமக்கு எதாவது கிடைக்கும். சரி ஓகே, இங்கேருந்து அடித்தா போகாதுன்னு நினைக்கிறேன். எப்படி அடிக்கிறது? கிட்டே போனால் கடிச்சு போடுவேன். சரி ஓகே, இந்த பெஞ்சை ஒட்டி போய் பார்க்கலாம். ஸோ செத்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்த கவனிச்சிக்கலாம், இன்னும் நம்ம ஒரு தடவை கூட சாவலை. ஸோ இது வந்து கின்னஸ் ரெக்கார்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. சரி ஓகே பார்க்கலாம். சரி ஓகே, ஸோ போடுறா அதில். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நம்புவோம். ஸோ தெரியல க்ளோஸ் ஆயிடுச்சு எனக்கு, இருங்க ஒரு தடவை செக். க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நல்லதாக வாங்கிடா, அடே தேவையான பொருளாக வாங்கிடா, தயவு செய்து தேவையான பொருளாக வாங்கிடா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடோடைய சீடு கிடச்சிருக்கு. பேட் இங்கே உள்ள பேட்னா வந்து அழகான இதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சனியை முடிச்ச கிளவி என்னத்தை வளர்க்கன்னு தெரியாமல் காக்காவை வளர்த்து உயிரை வாங்கிட்டு இருக்கு. அந்த காக்காவுக்கு சோறு வச்சா தான் அதுக்கிட்ட இருக்க பொருள் எடுக்க முடியும். காக்காட்ட பாதுகாப்புக்கு கொடுத்து வச்சுருக்குங்க. சரி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு ரஸ்டட் கீ இருக்குது, நம்ம தப்பிக்க போகிறோமா?
எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நம்ம தப்பிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து இந்த காக்கா சாப்பிடுதான். ஐயோ சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தா உள்ளே வந்துடுறேன். ஓகே எடுறா, ஓகே எடுத்தாச்சு. இந்த ரஸ்டட் துருப்பிடிச்ச கீயை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கடையை ஓப்பன் பண்ண முடியும். சாக்கடை திறந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக ஓடிடலாம். ஸோ ஓகே, இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு கிடைச்ச மூணு பொருளையும் வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு ஒரே இடத்துல சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து அந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொந்தரவு இல்லை, கிழவிக்கு தொந்தரவு இல்லை, நம்ம கீழே போயிடலாம் மொத்தமாக. ஸோ கிழவிக்கு ஒரு டாட்டா சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை போய் போட்டு வந்துடலாம். ஓகே ஸோ இதை வந்து கரெக்டாக ஹோலில் போடணும், தூக்கி போடுறா. ஓகே ஸோ கரெக்டாக வந்து கீழே போயிடுச்சு. ஸோ தொலைஞ்சடைஞ்சு போயிடக்கூடாது. ஓகேங்க, ஸோ இப்போ இருக்கக்கூடிய மிச்சம் அந்த ரெண்டு பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கட்டை, இன்னொன்று வந்து அந்த செயின். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த உருளைக்கட்டையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டுடலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டைக்கில் இது போகமான்ட்டு தான் தெரியல. ஸோ செட் ஆயிடணும். ஸோ அதாவது அப்படி இல்லைன்னு நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிடலாம், பொறுமையாக போடுவோம். ஏய் உள்ளே போயிரு, உள்ளே போக மாட்டேங்கிதே, போகாதோ? ஸோ போகலை, பட் இருந்தாலும் நான் முயற்சியாக கைவிட மாட்டேன். போயிரு, போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தத்துவம். ஓகே ஸோ தத்துவம் நான் தான் சொல்லிக்கணும். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து கட்டிங் பிளேட், பெரிய செயின் கட்டர். ஸோ ரெண்டு ஒன்று தான்டாடி, ஏன்டா நார்மல் கட்டர் அது ஒயர் கட்டுறது, செயின் கட்டுறா. சரி ஓகே. ஸோ லாஜிக்காக தான் இருக்குது, நம்ம தான் லாஜிக் இல்லாமல் பேசக்கூடாது. ஓகே ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கீழே கொண்டு போய் சேர்க்கணும். மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடைக்கு தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஏற்கனவே சாக்கடையில் முக்கின மாதிரி தான் இருக்குது. ஓகே மாட்டிடாத, ஆ போயிடுச்சு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ தூக்கி போடலாம், கரெக்டாக கீழே கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கட்டையை எடுத்துகிட்டு தூக்கி போட்டு பார்க்கலாம். இது போகாது, இது போடணுன்னா நாளைக்கு டைம் ஆயிரும். அட்டனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை கொண்டு போய் மாட்டிடலாம். ஸோ அந்த இடத்த மறு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நான் செத்துருவேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது மக்களே. சரி ஓகே. ஸோ அதை வந்து பார்த்துருச்சு, இது சவுண்டும் இது வாயும் மூஞ்சும் மூஞ்சா இது, இது மூஞ்சில் முழிக்கவே கூடாது. ஓகே போயிடுச்சு, போயிருந்தா நம்புகிறேன். அச்சோ திரும்பி வந்துருச்சே, ஏய் உன்னாலாம் பிடிக்க முடியாது சந்தையை, போய் தோலை. சரி ஓகே, இப்போ போயிட்டு இதை நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். இது வேற இத்தனை ரூபா கட்டி விட்ருக்கானுங்க, எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது கிடையாதா? ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்க உள்ளே வந்தேன், இல்லட்டா இந்த சந்து நம்மளை போட்டு தள்ளியிருக்கோம். சரியான இத்து போன ஒரு எட்டுக்கால் பூச்சியாக இருக்குது, அது எட்டுக்கால் மாதிரி தெரில, 16 கால் மாதிரி இருக்குது, என்ன கருமம்னு தெரில, எப்படி ஓட்டு இங்கே தாங்க நிற்குது. இதை கட்டையை போய் வைக்கிறதுக்கெல்லாம் நான் கட்டையை ஆயிடுவோம் போல. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பளு பூச்சிக்கு காது கேட்குதான்னு பார்க்கலாம். ஆஹா, காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும்னு வேற தெரியல எனக்கு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் கழிச்சு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். சரி ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டுறையும் அந்த ரெஸ்டட் பேட்லாக்கியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியாக, வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி எனக்கே தெரியல மக்கள். சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு? ஆ இதுதான் வழின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நான் செத்துருவோம் போல. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், மின்னது பாருங்கள். ஸோ செயின் கட்டர், ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாட்டிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஸோ இப்போ இதை வச்சுட்டு நான் எவ்வளோ நேரம் தேட போகிறேன்னு தெரில. அச்சோச்சோ, இது மூஞ்சியில் மருக முழிச்சிட்டேனே, இது மூஞ்சியில் முழித்தாலே அந்த பிளேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் வாயில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இதுக்கு உன் கிளவியாவது பரவாயில்ல, சும்மா 4 பல் தான் இருக்கும், பெருசாக அழுக்கு இருக்காது. இது மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருட்டு அடிச்சு போயிருக்கு. ஓகே ஸோ இது போயிருச்சு. ஸோ நம்ம இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வழி இருக்குன்னு மறு கண்டுபிடிச்சி நான் வந்து உள்ளே போயிடுறேன். ஆ இங்கே தாங்க. ஸோ லிஃப்ட் வந்துட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் உள்ளிட வச்சு இதை கட்டிட்டேன். ஸோ ஐயோ வெட்டிட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று தான் தேவை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டட் கீ, அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே சரி, இப்போ வந்து பார்த்துக்கிறேன் இங்கே வழி. அச்சோ இது இங்கே தான் நிற்குது, பார்த்துருச்சுங்க, பார்த்துருச்சு பார்த்துருச்சு. ஊற ஊற ஊற, அச்சோ பின்னாடி வெறி கொண்டுல வரும் இது. அச்சு உள்ள போயிரு, நல்ல வேலைங்க. ஸோ உள்ளே வந்தேன். ஸோ வந்துருச்சு பாருங்க கருப்பாம்பூச்சி, இதுக்கு என்ன பேர் கொடுக்குறதுனே தெரில. அதை இந்த பக்கம் வர்றதுக்கெல்லாம் நம்ம அந்த பக்கம் போயிடலாம், இதுவும் கிளவி மாதிரி கோயிலாக தான் இருக்கும். எப்போ இந்த பக்கம் வந்துருச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இதோட காலை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு, விட்டால் கால் வழியாகவே பிடிச்சி இழுத்துரும் போல. ரெண்டு மண்டை அங்கே இருக்குது, ஏன்னா கால் மட்டும் இங்கே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போய் பார்க்கலாமா? பயமாக இருக்கே. ஸோ இந்த பக்கம் பட்டன் வந்துருச்சுன்னா மாட்டிடுவேனே, இந்த பக்கம் தாங்க நிற்கிது. போய் தொலை, தயவு செஞ்சு போய் தொலை ஜந்தே. எட்டுக்கால் பூச்சி, கருப்பான் பூச்சி, என்ன பேர் சொல்கிறதுனே தெரில அதுக்கு. ஓகே நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
மாட்ட மாட்டோம் நம் ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஸோ இந்த பக்கம் தான் போகுது. ஓகே அப்படியே போயிரு, தங்கி சேர்ந்து இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துறாத. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது போயிடுச்சுன்னு நம்புவோம். ஸோ ஓகே போயிடுச்சு, இப்போ அது போகலாம் நம்ம. ஓகே ஸோ இந்த பக்கம் போயிடலாம். இப்போ போயிட்டு அந்த ரஸ்டட் கீயை வந்து கண்டுபிடிக்க. ஐயோ வந்த வழியாகவே வர்றேனே. ஸோ வந்த வழி அம்மாவை பார்த்த மாதிரி வந்த வழியாகவே வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டேங்க போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மண்டைக்குள்ளே வாய் ஐயோ வாய்க்குள்ளே போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 2 வந்திருக்கோம். ஸோ இந்திய முதல் நாளில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் வந்திருக்கோம். ஸோ இதை உடனே நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரீச்டு. ஸோ இதுக்கு மேலே நான் சாக மாட்டேன். இது கிளவி சொட்ட கிளவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெஸ்டட் கீயை ஈஸியாக எடுத்துடலாம். அந்த ரெஸ்டட் கீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு அதை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு 5 to 10 லைக்குள்ளே வந்துச்சுன்னா, ஸோ 10 லைக்குக்கு மேலே வந்துச்சுன்னா ஸோ ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக்லாம் கேட்டு நான் உங்களை மொக்க பண்ண விரும்பல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. சரி ஓகே. ஸோ இப்போ இந்த எட்டுக்கால் பூச்சி வெளியே வந்துடும் போது ஓகே. கீழே இருக்க எட்டுக்கால் பூச்சி அதே வாட்டில் இருக்கட்டும். ஸோ இது மேலே இருக்க எட்டுக்கால் பூச்சி ஸோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குது. நம்ம கிழவி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம போனால் எப்படி? ஸோ கிழவியை கவனிச்சு தான் போகணும். நம்மளுடைய நம்ம கூடயே இருக்கக்கூடிய கிழவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிக்க ஐயோ பார்க்காம போனால் வந்துடுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம். ஏய் கிழவி ஸோ தயவுசெய்து வந்துடுச்சு. ஸோ ஷாவு செத்துருச்சு. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு தள்ளி மொட்டையை வந்து செவத்தில் முட்டிட்டேன். சரி ஓகே இப்போ கீழே போயிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக கீழே போயிட்டு நம்ம ரஸ்டட் கீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே ஸோ கீழே வந்தாச்சு. சரி இதுக்கும் கீழே போகணுமா? ஸோ இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஸோ கீழே விழுந்தா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையை கோலம் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டுறான். ஸோ இதை ஏன்டா மாற்றுனீங்க? ஸோ ரியலாகவே இல்லை. ஸோ ரியலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டட் கீ எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியன் மாதிரி 2 3 தடவை மாறி மாறி பேசியிருப்பேன். யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் ஒரே வாய்ஸில் என்னால் பேச முடியாதுங்க. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ மாற்றி அதாவது 2 3 வாய்ஸ் கேட்டிருக்கு உங்களுக்கு எல்லாமே என்னோடய வாய்ஸ் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 கால் கரப்பான்பூச்சிட்ட இருந்து எப்படி மாட்டுறது ஐயோ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இங்கேயே போராடிப்பேன் மக்களே. ஒரு மணி நேரம் சொல்ல முடியாது, ஒரு 5 நிமிஷம். ஸோ இங்கேயே போயிருக்கும். ஸோ அதெல்லாம் காமிச்சனா டென்ஷன் ஆயிடுவீங்க நீங்கள். அதனால் அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் ஆகி போச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டட் கீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். இப்போ வழி எங்கே இருக்குன்னே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 கால் கரப்பான்பூச்சிட்டிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஓகே ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போயிருச்சு. அச்சோ திரும்பி வந்துருச்சுங்க. ஸோ இதை உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தால் வெளியாயிருவீங்க, அதனால் இதை கட் பண்ணிடுறேன். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டேன். அதுக்கிட்ட இருந்து ஒரு வழியாக டோரையும் ஓப்பன் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ இதுக்கு இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்திருந்தேன். சரி ஓகே ஒரு வழியாக வந்து வெற்றி வெற்றி தப்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க கிளவியே, வயசான காலத்துக்குள்ள காலை விடலாமா இதுக்குள்ள. நெக்ஸ்ட் சாப்டர் 2 சந்திக்கிறேன் கிளவி ஒன்று பாய்.